இலங்கையில் ஏற்பட்டுள்ள எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக கிளிநொச்சி மாவட்டத்திற்கு உட்பட்ட எரிபொருள் நிரப்பும் நிலையங்களில் 2 கிலோமீட்டருக்கும் மேல் மக்கள் வரிசையில் காத்திருந்து எரிபொருளை வாங்கி செல்கின்றனர். கூடுதல் விவரங்களை தரக்கிறார் செய்தியாளர் ஆனந்தன். ஆனந்தன், வணக்கம். அங்கு இருக்கக்கூடிய கள நிலவரம் என்ன? எரிபொருள் விலையில் ஏதேனும் மாற்றங்கள் இருக்கிறதா? எரிபொருள் விலை உயர்ந்துள்ளதா? விவரங்கள். ஐஸ்வர்யா, அதாவது இலங்கையில ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடியால டீசல், பெட்ரோல், எரிவாயு மற்றும் அடிப்படையான அதாவது அத்தியாவசியான பொருட்கள் வந்து தட்டுப்பாடாக பொதுமக்கள் வந்து பெரும் துயரத்துல இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு கிளிநொச்சிக்கு உட்பட்ட பல இடங்கள்ல வந்து எரிபொருள் நிரப்பு நிலையங்கள்ல வந்து காலையில, அதாவது அதிகாலை 2 மணி முதலே மக்கள் வந்து சுமார் 2 கிலோமீட்டர் முதல் 4 கிலோமீட்டர் வரைக்கும் காத்திருக்காங்க, வரிசையில் நின்று காத்திருக்காங்க. இருந்தாலும் அந்த பொதுமக்களுடைய முழுமையான தேவைகள் வந்து அவங்களால பூர்த்தி செய்ய முடியல. அதாவது 5 லிட்டர் டீசல் கேட்டா அவங்களுக்கு 2 லிட்டர் கொடுக்குறாங்க, 2 லிட்டர் பெட்ரோல் கேட்டா 1 லிட்டர் தான் கொடுக்குறாங்க. அது வந்து அவங்க பொதுமக்கள் வந்து பெரும் அவதி உண்டாகி வர்றாங்க. ஆனா இது தரப்புல அரசு தரப்புல கேட்கும் போது அரசு தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, அதாவது படிப்படியாக பொருளாதார நெருக்கடி மற்றும் அத்தியாவசியமான பொருட்கள் உள்ளிட்ட அனைத்து பிரச்சனைகளையுமே படிப்படியாக ஒரு தீர்வு ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா பொதுமக்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஏதாவது ரணில் வந்து பிரதமரானது வந்து ராஜபக்சேயும் அதே போல ஜனாதிபதி கோத்தபாய் உள்ளிட்ட குடும்ப உறுப்பினர்களை பாதுகாக்க மட்டும்தான், அவை எங்களுடைய பொருளாதார பிரச்சனையோ இல்ல அடிப்படையான தேவையிலோ எந்த விதமான மாற்றமும் ஏற்படாது. ஆகவே தனியாக அதாவது நடுநிலையான ஒரு அரசு அமைந்தால் மட்டுமே எங்களுடைய பிரச்சனைக்கு வந்து ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வு ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஐஸ்வர்யா. எப்படி நாள் முழுக்க நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோட சோஷியல் மீடியால கம்ப்ளீட்டா கனெக்டடா இருக்கீங்களோ அதே போல நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியையும் பாருங்க. உங்கள் அபிமான நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை தமிழ்நாடு முழுக்க இருக்க கேபிள் டிவி நெட்வொர்க்ஸ்ல பாக்க ஸ்கிரீன்ல வர சேனல் நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. உங்களின் குரலாக, உங்கள் சார்பாக உலகின் அனைத்து திசைகளிலிருந்தும் நடுநிலையான செய்திகளை அறிய ஸ்டே டியூன்ட் அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்.